யகூதிகளை கொன்று குவித்த ஹிட்லர் முஸ்லிம்களின் பார்வையில் நல்லதை தான் செய்தாரா? எதிரிக்கு எதிரி நண்பர் என்ற சித்தாந்தம் பல உண்மைகளையும் நியாயங்களையும் நம் கண்களை விட்டு மறைத்து விடுகிறது. முஸ்லிம்களை கொன்று குவித்த முசோலினியை இனவாதியாக பார்க்கும் சிலர் ஹிட்லரை ஹீரோவாக கருதுகின்றனர். குறிப்பாக முஸ்லிம் ஹிட்லர் லட்சக்கணக்கான யூதர்களை கொன்றார் என்பதை பெருமையாக எண்ணி அவரை ஹீரோவாக பார்க்கிறோம். இதற்கு பெயர்தான் இனவாதம், ரேசிசம். முதலில் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கான முக்கிய காரணங்களில் மிக முக்கியமான கொள்கைகளில் ஒன்று இனவாத ஒழிப்பு தான். நபி மொழி வாயிலாக கூறினால், அரபி அல்லாதோர்களை விட அரபியர்கள் உயர்ந்தவர்கள் இல்லை, அரபியர்களை விட அரபி அல்லாதோர் உயர்ந்தவர்கள் இல்லை, கருப்பர்களை விட வெள்ளை நிறத்தோர் உயர்ந்தோர் இல்லை, வெள்ளை நிறத்தவர்களை விட கருப்பர்கள் உயர்ந்தவர்கள் இல்லை, மக்கள் அனைவரும் சமமானவர்களே. இந்த வார்த்தைகளே இஸ்லாம் பட்டி தொட்டி எங்கும் பரவ காரணமாகிருந்தது. தீண்டாமை, அடிமை தனம் போன்ற சித்தாந்தங்களை அடித்தொழித்தது இஸ்லாம் என்ற எண்ணத்தை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நான் ஒன்றும் யூதர்களுக்கு பரிந்து பேசவில்லை. நாம் என்றும் இனவாதத்தை ஆதரிக்க கூடாது. அல்லாவின் கோபத்திற்குள்ளான கூட்டம் தானே யூதர்கள் என்ற எண்ணம் வரலாம். ஆம், குரானும் அப்படித்தான் வரலாற்றை பதிவு செய்துள்ளது. ஆனால் அதற்கான யாரையும் கொல்ல மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அல்லாஹ் குரான் கூறும் போது, நியாயமான காரணமின்றி கொலை செய்வதை அல்லாஹ் தடுத்திருப்பதால் நீங்கள் எந்த மனிதரையும் அநியாயமாக கொலை செய்யக்கூடாது. அநியாயமாக கொல்லப்பட்ட வாரிசுக்கு நாம் பழி தீர்க்கவோ மன்னிக்கவோ அதிகாரம் அளித்திருக்கிறோம். ஆனால் பழி தீர்ப்பதில் வரம்பு மீறலாகாது. திண்ணமாக அநியாயமாக கொலையுண்டவரின் வாரிசு அதிகாரம் வழங்கி உதவி செய்யப்பட்டவராவார். அல்குரான் எந்த ஒரு உயிரையும் காரணமின்றி பறித்தால் மிக பெரிய குற்றம் என்றே மார்க்கம் கற்றுத்தருகிறது. நபிகளார் மதீனா வருகையில் மதீனாவில் அதிகம் யூதர்களும் இருந்ததாக வரலாறு கூறுகிறது. அவ்வளவு ஏன் நபிகளார் ஹிஜ்ரத் பயணத்தில் மதீனா வருவதை முன்முதலில் கண்டு மதீனாவாசிகளுக்கு சொன்னவரும் ஒரு யூதர்தான். மதீனாவில் ஆட்சி அதிகாரம் நபிகளாரின் கையில் வந்தும், யூதர்கள் என்றாலே முதுகில் குத்தும் குணமுடையவர்கள் என்று தெரிந்தும் அவர்களை உள்ளடக்கியே ஆட்சி செய்தார்கள். காரணம், இனவாதத்தை அழிக்க வந்த உத்தம நபிகளார் எப்படி இனவாதம் செய்வார்கள்? இஸ்லாம் வரலாற்றில் போரில் மட்டுமே எதிரியை கொல்ல அனுமதிக்கிறது. எதிரிகளை யுத்தகலத்தில் சந்திப்பதே வீரம், அப்பாவி மக்களை கொல்வது வீரம் அல்ல. இறைவசனத்தில் கூறுகையில், உங்களோடு போரிடுபவர்களிடம் நீங்களும் அல்லாவின் பாதையில் போரிடுங்கள், மேலும் வரம்பு மீறாதீர்கள். அல்பகரா இறுதியாக ஒரு விடயம், ஹிட்லர் அன்று பல லட்ச யூதர்களை கொல்லாமல் இருந்திருந்தால் இன்று இஸ்ரேல் என்ற நாடு உருவாகாமல் இருந்திருக்கலாம். ஹிட்லர் ஒரு இனவாதி.